Given tan A equal to 4 by 3, find the other trigonometric ratios of the angle A. Tan A equal to 4 by 3 கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரி இந்த ரேஷியோஸ் அப்படின்னு வரும்போதே அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நமக்கு தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் இந்த ரேஷியோஸ்லாம் கால்குலேட் பண்ண முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு அக்யூட் ஆங்கிள். இதுக்கு நான் ஆங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைபாட்டினியூஸ். இந்த சைடு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த ஆங்கிளுக்கு இது அட்ஜஸ்டன் சைடு. இப்போ டான் ஏ ஈக்குவல் டு 4 பை 3 கொடுத்துருக்காங்க. டான் ஏ ஃபார்முலா என்ன? கிவன் டான் ஏ ஈக்குவல் டு 4 பை 3. டான் ஏ ஃபார்முலா என்ன? டான் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு. அப்போ ஆப்போசிட் இந்த இந்த கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து சொல்லுங்க. அப்போ ஆப்போசிட் சைடு எவ்வளோ? 4. அட்ஜஸ்டன் சைடு என்ன? 3. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு இந்த ஹைபாட்னியூஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர்ட். ஏசி ஸ்கொயர்ட் ஏபி ஸ்கொயர்ட் என்ன? 3 ஸ்கொயர்ட். பிசி பிசி இஸ் 4 ஸ்கொயர்ட். 9 பிளஸ் 16 ஈக்குவல் டு 25. ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25னா ஏசி ஈக்குவல் டு 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ இட் இஸ் 5. இப்போ ஹைபாட்னியூஸ் என்னன்னு கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு இப்போ 3 சைட்ஸுமே நமக்கு என்னன்னு தெரியும். அதை வச்சு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எழுதிடலாமா? சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு என்ன? 4. ஹைபாட்டினியூஸ் 5. ஸோ 4/5. காஸ் ஏ ஃபார்முலா ஒவ்வொரு தடவையும் இதை எழுதிக்கோங்க. ஆன்சர் சம்டைம்ஸ் தப்புன்னா இதுக்கு மார்க் கிடைக்கும். காஸ் ஏ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடு வேல்யூ என்னது? 3. ஹைபாட்டினியூஸ் 5. ஸோ 3/5. அடுத்து டான் ஏ. டான் ஏ என்ன? சைன் ஏ பை காஸ் ஏ இல்லையா? 4/5 டிவைடட் பை 3/5. போட்டால் என்ன ஆகும்? இங்கே ரெசிப்ரோக்கல் 4/3. டான் ஏ ஈக்குவல் டு 4/3. இப்போ கொசிகன் ஏ அப்படின்னா என்ன? 1/sin ஏ. ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் ஏ இஸ் கொசிகன் ஏ. 1/sin A. 1/sin A என்ன? 1/4/5. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 5/4 வந்துடும். அதே மாதிரி சீக்கன் ஏ என்ன? 1/cos A. காஸ் ஏயோட வேல்யூ 3/5. ஸோ 1/3/5. ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது காட் ஏ, காட் ஏ இஸ் 1/tan A. டான் ஏ வேல்யூ இஸ் 4/3. ரெசிப்ரோக்கல் ஆஃப் டான் ஏ இஸ் 3/4. 6 ரேஷியோஸும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம்.